ஓம் சாந்தி. 16/1/2022 அவ்யக்த பாப்தாதா ரிவைஸ். 25/12/1989 இந்த மகா வாக்கியம் கிறிஸ்மஸ் நாள் அன்னைக்கு சொல்லப்பட்ட மகா வாக்கியம். கிறிஸ்மஸ் நாளில் பாப்தாதா எந்த மாதிரியான விஷயங்களை சொல்லியிருப்பார் அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியுது. ஸ்ரீ பாபா கிறிஸ்மஸ் ஃபாதர், கல்பவிருஷ மரம், கூடவே அதில் இந்த மாதிரி சீரியல் லைட் எல்லாம் போட்டிருப்பாங்க. அது ஆத்மாக்களாகிய நம்ம ஒவ்வொருத்தர் இப்போ அந்த நாளில் பாபா குழந்தைகளுக்கு கிஃப்ட் கொடுக்குறாரு. அது எந்த மாதிரியான கிஃப்ட்டு, அந்த கிஃப்ட்டு வாங்குறதுக்கு நம்ம என்ன செய்யணும், இந்த மாதிரியான விஷயங்களை இந்த முரளியில் நல்ல அழகாக விளக்கி புரிய வச்சுருக்காரு. இப்போ முரளி கேட்கலாம். ஆன்மீக பெருமிதத்தில் இருந்து கொண்டு கவலை இல்லாத சக்கரவர்த்தியாக ஆகுங்கள். இன்று பெரியதிலும் பெரிய தந்தை குழந்தைகளுக்கு அலௌகிக்க தெய்வீக சங்கம யுகத்தில் ஒவ்வொரு நாளுக்குமான வாழ்த்துக்கள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உலகத்தினருக்கு விசேஷமாக ஒரு பெரிய நாள், நல்ல நாள், சுபமான நாளுக்கான ஒரு பண்டிகை இருக்கும். மேலும் அந்த பண்டிகை நாளில் என்ன செய்கிறார்கள், பெரிய மனதுடன் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய கொண்டாடுதல் என்ன, எத்தகைய ஒரு கொண்டாட்டத்தை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அவர்களுடைய கொண்டாடுதல் மற்றும் பெரியதிலும் பெரிய தந்தையின் பெரிய மனதுடைய குழந்தைகளாகிய உங்களுடைய கொண்டாட்டம் எவ்வளவு தனிப்பட்டதாகவும் பிரியமானதாகவும் இருக்கிறது. எப்படி உலகத்தில் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை, அந்த பண்டிகை நாளில் மகிழ்ச்சியில் ஆடியும் பாடியும் ஒருவருக்கொருவர் அன்றைய நாளுக்கான வாழ்த்துக்களை கொடுக்கிறார்கள். அதே போன்று குழந்தைகளாகி உங்களுக்கு சங்கம யுகம்தான் பெரிய யுகமாகும். ஆயுளில் சிறியதாகும், ஆனால் விசேஷ தன்மைகள் மற்றும் பிராப்தி அளிப்பதில் அனைவற்றையும் விட பெரிய யுகமாகும். எனவே சங்கம் யுகத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு பெரிய நாளாகும், நல்ல நாளாகும். ஏனெனில் பெரியதிலும் பெரிய தந்தை பெரிய யுகமான சங்கம் யுகத்தில்தான் குழந்தைகளை சந்திக்கிறார். கூடவே தந்தை மூலமாக பெரியதிலும் பெரிய பிராப்தி கூட இப்பொழுதுதான் கிடைக்கிறது. பா தாதா அனைத்து குழந்தைகளையும் பெரியதிலும் பெரியவராக புருஷோத்தமராக இப்பொழுதாக்குகிறார். எப்படியே இன்றைய நாளின் விசேஷத்தன்மையாவது மகிழ்ச்சியை கொண்டாடுவது, மேலும் ஒருவருக்கொருவர் பரிசை கொடுத்து வாழ்த்துக்களை கொடுப்பது, மேலும் ஃபாதர் மூலமாகத்தான் பரிசு கிடைக்கக்கூடிய நாள் என்று கொண்டாடுகிறார்கள். உங்கள் அனைவருக்கும் தந்தை சங்கம யுகத்திலேயே பெரியதிலும் பெரிய பரிசு எத்தகைய பரிசு கொடுத்துள்ளார். நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு உள்ளங்கையில் சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்யத்தை எடுத்து வந்துள்ளேன் என்று பாப் தாதா இப்பொழுது கூறுகிறார். எனவே அனைவருடைய உள்ளங்கையிலும் சொர்க்கத்துடைய ராஜ்ய பாக்யம் இருக்கிறதல்லவா? உள்ளங்கையில் சொர்க்கம் என்று கூறுகிறார்கள். இதைவிட பெரிய பரிசு வேறு யாராலும் கொடுக்க முடியுமா என்ன? ஒரு பெரிய மனிதர் எவ்வளவுதான் பெரிய பரிசை கொடுக்கட்டும், ஆனால் தந்தையை தரக்கூடிய இந்த பரிசிற்கு முன்பாக அது எம்மாத்திரம்!
எப்படி சூரியனுக்கு முன்பாக ஒரு தீபம் எரிந்து கொண்டிருக்கும் என்றால், அந்த சூரியனுடைய வெளிச்சத்திற்கு முன்பாக இந்த தீபத்தினுடைய அந்த வெளிச்சம் எம்மாத்திரம்? அதே போன்றுதான். எனவே சங்கம் யுகத்தின் நினைவார்த்தத்தின் அடையாளங்கள் மற்ற தர்மங்களிலும் இருக்கின்றது. இந்த சங்கம் யுகத்தினுடைய இந்த ஒரு நினைவு சின்னத்தை வச்சு மற்ற தர்மத்தில் கூட ஒரு முக்கியமான நாளாக ஒரு விழாவாக கொண்டாடுறாங்க. உங்களுக்கு பெரிய யுகத்தின் பெரிய தந்தை பெரியதிலும் பெரிய பரிசை கொடுத்துள்ளார். எனவே இன்றைய பெரிய நாளன்று இந்த விதி மூலமாக கொண்டாடுகிறார்கள். அவர்கள் கிறிஸ்மஸ் ஃபாதர் என்று கூறுகிறார்கள். ஃபாதர் எப்பொழுதும் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருப்பார். லௌகீக ரீதியிலும் கூட பாருங்கள், ஃபாதர் குழந்தைகளின் வள்ளலாக இருப்பார். இவர் எல்லையில்லாத ஃபாதர் ஆவார். எல்லையில்லாத ஃபாதர் பரிசும் கூட எல்லையில்லாததாக கொடுக்கிறார். மேலும் வேறு எந்த ஒரு பரிசும் எவ்வளவு காலம் இருக்கும்? எவ்வளவு நல்ல நல்ல வாழ்த்துக்களின் காடை பரிசாக கொடுக்கிறார்கள். ஆனால் இன்றைய நாள் முடிந்துவிட்டது என்றால் அந்த கார்டுகளை பிறகு என்ன செய்வார்கள்? கொஞ்ச காலம்தான் அது இருக்கும் அல்லவா? உண்பதற்கும் அருந்துவதற்கும் இனிப்பு பொருட்கள் கூட கொடுப்பார்கள். அதுவும் கூட எவ்வளவு காலம் இருக்கும்? எவ்வளவு நேரத்தை குஷி கொண்டாடுவதற்காக ஒதுக்குகிறார்கள்? ஒரு இரவு ஆடுவார்கள் பாடுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் ஆத்மாக்களாகி உங்களுக்கு தந்தை எப்படிப்பட்ட பரிசை கொடுக்கிறார் என்றால், அது இந்த பிறவியிலோ கூட இருக்கவே இருக்கும், அதன் கூட கூடவே ஜென்ம ஜென்மமாக உங்களுடன் இருக்கும். பல ஜென்மங்களுக்கு அந்த பரிசு கூடவே இருக்கும். வெறும் கையுடன் வந்தோம், மேலும் வெறும் கையுடன் செல்ல வேண்டும் என்று உலகத்தார் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன கூறுவீர்கள்? ஆத்மாக்களாகிய நாங்கள் தந்தையின் மூலமாக கிடைத்திருக்கும் பொக்கிஷங்களில் நிரம்பி செல்வோம். அந்த பொக்கிஷங்களை வாங்கி நிரப்பிக்கொண்டு செல்வோம். மேலும் அநேக ஜென்மங்கள் நிரம்பியவர்களாக இருப்போம். இப்படிதானே நீங்கள் அனைவரும் மிகவும் பெருமிதத்துடன் கூறுகிறீர்கள். 21 பிறவிகள் வரையும் இந்த பரிசு கூடவே இருக்கும். இப்படிப்பட்ட பரிசு எப்பொழுதாவது பார்த்திருக்கிறீர்களா? எந்த ஒரு வெளிநாடுகளின் ராஜா அல்லது ராணியாக இருக்கட்டும், இப்பேற்பட்ட பரிசை அளிக்க முடியுமா? முழு சிம்மாசனமே வேண்டுமானாலும் கொடுத்து விடட்டும். இந்த அரியணையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று முன்வந்து கொடுக்கட்டும். நீங்கள் என்ன செய்வீர்கள்? யாராவது எடுத்துக்கொள்வீர்களா? தந்தையின் இதய சிம்மாசனத்திற்கு முன்பாக இந்த சிம்மாசனமும் கூட எம்மாத்திரம். எனவே நீங்கள் அனைவரும் மிகவும் பெருமிதத்தில் இருக்கிறீர்கள். அதாவது ஃபக்குர் என்றால் ஆன்மீக போதை. இந்த ஆன்மீக போதையில் இருக்கிறீர்கள். இந்த ஆன்மீக போதையில் இருப்பவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்கும் கவலைப்படுவதில்லை. கவலை இல்லாத சக்கரவர்த்தியாக ஆகிவிடுகிறார்கள். எப்படிப்பட்ட தந்தை கிடைச்சிருக்கிறாரு, எந்த மாதிரியான ஒரு கிஃப்ட் கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறாரு, அது இந்த ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் கிடையாது, பல ஜென்மங்கள் கூடவே இருக்கக்கூடிய ஒரு பரிசை இப்போ பாபா கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு பெருமிதத்தில் இருக்கிறப்ப கவலையற்ற ராஜாவாக இருப்பீர்கள்.
இப்பொழுதைய நேரத்திற்கும் சக்கரவர்த்தி, மேலும் வருங்காலத்தில் கூட ராஜ்யத்தை பெறுகிறீர்கள். எனவே எல்லாவற்றையும் விட பெரியது மற்றும் எல்லாவற்றையும் விட சிறந்தது இந்த கவலை இல்லாத ராஜ்யமாகும். ஏதாவது கவலை இருக்கிறதா? இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு குழந்தை குட்டிகளின் கவலை இருக்கிறதா? குமாரர்களுக்கு உணவு தயாரிப்பதற்கான கவலை அதிகமாக இருக்கிறது. குமாரிகளுக்கு என்ன கவலை இருக்கிறது? குமாரிகளுக்கு கவலையே இல்லைங்கிறாரு. நல்ல வேலை கிடைக்கட்டும் என்பதை பற்றிய கவலை இருக்கிறதா? கவலையற்றவர்கள் ஆவீர்கள் அல்லவா? யாருக்கு கவலை இருக்கிறதோ அவர்கள் கவலையற்ற ராஜ்யத்தின் ஆனந்தத்தை பெற முடியாது. விஸ்வராஜ்யம் 20 பிறவிகள் வரை இருக்கும். ஆனால் இந்த கவலை இல்லாத ராஜ்யம் மற்றும் இதய சிம்மாசனமாகப்பட்டது இந்த ஒரே ஒரு யுகத்தில்தான் கிடைக்கிறது. ஒரு பிறவிக்காக எனவே ஒன்றினுடைய மகத்துவம் இருக்கிறது அல்லவா? பாப் தாதா எப்பொழுதும் குழந்தைகளுக்கு இதுதான் கூறுகிறார். பிராமண வாழ்க்கை என்றால் கவலை இல்லாத சக்கரவர்த்தி. பிரம்மா பாபா கவலை இல்லாத சக்கரவர்த்தி ஆகும் பொழுது எத்தகைய ஒரு பாடலை பாடினார்? எல்லோருக்குமே இந்த பாட்டு நினைவிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது, அடைய வேண்டியதை அடைந்து விட்டேன், இனி மீதம் என்ன காரியம் இருக்கிறது? இனி அடைவதற்கு வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் என்ன கூறுகிறீர்கள்? சேவையின் காரியம் மீதம் இருக்கிறது. ஆனால் அதுவும் கூட செய்ய வைக்கக்கூடிய அவர் தந்தை செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றார், மேலும் செய்வித்துக் கொண்டே இருப்பார். நாம் செய்ய வேண்டியிருக்கிறது அவ்வளவுதான். நான் ஒரு கருவி, இப்படி நினைத்தால் சுமை ஏற்பட்டு வருகிறது. அதாவது, நாம் செய்ய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோன்னா சுமை ஏற்பட்டுவிடும். பாபா செய்ய வைக்கக்கூடியவர் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார். இது புத்தியில் இருக்கட்டும். தந்தை நம் மூலமாக செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார் என்றால் கவலையற்றவராகி விடுவீர்கள். இந்த சிறந்த காரியம் கண்டிப்பாக நடக்கும். மேலும் நடந்தே முடிந்துவிட்டது போலத்தான் என்று நிச்சயமும் இருக்கிறது. எனவே நிச்சய புத்தி நிச்சயமாக இருக்கக்கூடியவராக கவலையற்றவராக இருக்கிறீர்கள். இது குழந்தைகள் மும்முரமாக இருப்பதற்காக. பாபா குழந்தைகள் எப்பொழுதுமே பிஸியாக இருப்பதற்காக பாபா சேவை எனக்கூடிய ஒரு விளையாட்டை செய்ய வைத்துக் கொண்டிருக்கின்றார். குழந்தைகளை கருவியாக ஆக்கி நிகழ்காலம் மற்றும் எதிர்காலத்தில் சேவையினுடைய பலனுக்கு அதிகாரியாக ஆக்கிக் கொண்டிருக்கிறார். காரியம் தந்தையினுடையது, பெயர் குழந்தைகளாகிய நம்முடையது. பலன் என்ற பழத்தை குழந்தைகளுக்கு ஊட்டுகிறார். அவர் அந்த பழத்தை சாப்பிடுவதில்லை. எனவே கவலையற்றவர்கள் ஆகிவிட்டீர்கள் அல்லவா? சேவையில் வெற்றிக்கான எளிய சாதனமே இதுதான். சேவிப்பவர் சேவித்துக் கொண்டிருக்கிறார். ஒருவேளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்தீர்கள் என்றால் ஆத்மாவில் சக்திக்கேற்ப பலன் கிடைக்கிறது. ஆத்மா எவ்வளோ செய்ய முடியுமோ அதற்கான பலன் கிடைக்கும். தந்தை செய்வித்துக் கொண்டிருக்கிறார் என்றால் தந்தை சர்வசக்திவான் ஆவார். எனவே கர்மத்தின் பலனும் கூட அந்த அளவிற்கு சிறந்ததாக கிடைக்கிறது. எனவே எப்பொழுதும் தந்தையின் மூலமாக அடைந்திருக்கும் கவலை இல்லாத ராஜ்யம் அல்லது
உள்ளங்கையில் சொர்க்கத்தின் ராஜ்ய பாக்யம் என்ற காட்லி கிஃப்ட், இறை பரிசினை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அதை நினைச்சுக்காங்க, அது உங்கள் புத்தியில் இருக்கட்டும். தந்தை மற்றும் பரிசு இவ்விரண்டும் நினைவில் இருந்ததென்றால் ஒரு நாள் மட்டுமென்ன, ஆனால் ஒரு கணம் கூட பெரியதிலும் பெரிய கணமாகும். ஒவ்வொரு செகண்டும் உயர்வுதான், சிரேஷ்டமானது தான். ஒவ்வொரு நாளும் பெரிய நாளாகும், சதா உங்களுக்கு பண்டிகை தான். உலகத்தாரோ வாழ்த்துக்கள் மட்டும் கொடுக்கிறார்கள். வாழ்த்துக்கள் கொடுக்கும்போது என்ன கூறுகிறார்கள்? ஹாப்பியாக இருங்கள், ஹெல்த்தி வெல்தி, ஆரோக்கியமாகவும் செல்வத்துடனும் இருங்கள் என்று கூறிவிடுகிறார்கள். ஆனால் உடனே அவ்வாறு ஆகிவிடுவதில்லை தானே. அந்த வாழ்த்துக்கள் கொடுக்குறாங்க, யாருக்கு வாழ்த்துக்கள் கொடுத்தாங்களோ உடனே அவங்க வந்து எவர் ஹெல்தி, எவர் வெல்தி, எவர் ஹாப்பியாக ஆவதில்லை தானே. தந்தையோ எப்பேற்பட்ட வாழ்த்தை அளிக்கிறார் என்றால், சதா காலத்திற்குமாக ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் வரதானங்கள் ரூபத்தில் கூடவே இருக்கிறது. வாயால் மட்டும் கூறிவிட்டு குஷிப்படுவதில்லை, ஆனால் உண்மையிலேயே அவ்வாறு ஆக்குகிறார். மேலும் ஆவதுதான் கொண்டாடுவதாகும். ஏனெனில் அழிவற்ற தந்தையின் வாழ்த்துக்கள் கூட அழியாததாக இருக்கும் அல்லவா? எனவே வாழ்த்துக்கள் என்பது வரதானமாக ஆகிவிடுகிறது. நீங்கள் வேறு பாகத்திலிருந்து வெளிப்பட்டவர்களாவீர்கள். இவை அனைத்தும் கிளைகளாகும். இந்த எல்லா தர்மங்களும் உங்களுடைய கிளைகள் அல்லவா? மற்ற தர்மங்கள் உங்களுடைய கிளைகள் அல்லவா? கல்பவிருஷத்தின் கிளைகளாகும். எனவே விருட்சத்தின் அடையாளமாக கிறிஸ்மஸ் ட்ரீயை காண்பிக்கிறார்கள், கிறிஸ்மஸ் மரத்தை காண்பிக்கிறார்கள். கிறிஸ்மஸ் ட்ரீ எப்பொழுதாவது அலங்கரிக்கப்பட்டதாக பார்த்திருக்கிறீர்களா? இதில் என்ன செய்கிறார்கள் பாருங்க. அந்த நேரத்தில் மேடையில் ரெண்டு கிறிஸ்மஸ் அந்த மரம் அலங்கரிக்கப்பட்டு அங்கே வச்சிருந்தாங்களாம். இதில் எதை காண்பித்திருக்கிறார்கள்? அந்த மரத்தில் இன்னும் வேறு என்ன செஞ்சுருக்காங்க? மேடையில் இருக்கக்கூடிய அந்த ரெண்டு மரங்களை அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து என்ன செஞ்சுருக்காங்க? அதில் பிரகாசித்து கொண்டிருக்கும், அதாவது ஏற்றப்பட்ட மின்சார விளக்குகளை காண்பிக்கிறார்கள். சிறிய சிறிய மின்சார விளக்குகளால் தான் அலங்காரம் செய்கிறார்கள். இதனுடைய அர்த்தம் என்ன? கல்பவிருஷத்தில் நீங்கள் பிரகாசித்து கொண்டிருக்கும் ஆத்மாக்கள் ஆவீர்கள். சின்ன சின்ன லைட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க இல்லையா? இந்த கல்பவிருஷம் இந்த உலக மரத்தில் சதா பிரகாசமாக ஜொலித்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்கள் நீங்கள். இதனுடைய நினைவு சின்னமாகத்தான் அந்த கிறிஸ்மஸ் ட்ரீயில் லைட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. மேலும் யாரெல்லாம் தர்ம பிதா மத தலைவர்கள் வருகிறார்களோ அவர்கள் கூட தங்கள் கணக்குப்படி சத்துவ பிரதானமாக இருப்பார்கள். அவங்க இறங்கி வந்த நேரம் அவங்களுக்கு சத்துவ பிரதான் அந்த ஸ்டேஜ் தான். கோல்டன் ஏஜ் தங்க யுகத்தின் ஆத்மாக்களும் பிரகாசமானதாக இருக்கும். எனவே இந்த கல்பவிருஷத்தின் அடையாளத்தை மற்ற தர்மங்கள் என்னும் கிளையைச் சேர்ந்தவர்கள் கூட ஒவ்வொரு வருடமும் அடையாளமாக கொண்டாடிக்கொண்டே இருக்கிறார்கள். பிரம்மா பாபா முழு விருட்சத்தின் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படிதானே. இந்த முழு விருட்சத்தினுடைய ஆதி மனிதர் யார்? இருவரில் எந்த தந்தை கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவார்? சிவ தந்தை பிரம்மாவை முன்னால் வைக்கிறார்.
அப்போ கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் அப்படிங்கிறவர் பிரம்மா பாபா தான். ஏன்னா சிவபாபா ஒவ்வொரு அடியிலும் பிரம்மாவை தான் முன்னுக்கு வைக்கிறாரு. சக்கார சிருஷ்டியின் ஆத்மாக்களின் ஆதி பிதா ஆதிநாத் இந்த பிரம்மா ஆவார். எனவே அவர் கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் ஆவார். ஆதி தேவனுடன் கூட நீங்களும் இருக்கிறீர்கள் அல்லவா? இல்லை, ஆதி தேவன் தனியாக இருக்கிறாரா? ஆதி ஆத்மாக்களாகிய நீங்களும் கூட இப்பொழுது ஆதி தேவனுடன் இருக்கிறீர்கள். எதிர்காலத்திலும் கூடவே இருப்பீர்கள். இவ்வளவு பெரிய போதை இருக்கிறதா? குஷியின் கீதம் எப்பொழுதும் பாடிக்கொண்டே இருக்கிறீர்கள் அல்லவா? இல்லை, இன்று மட்டும்தான் பாடுவீர்களா என்ன? இன்றைக்கு விசேஷமாக இரட்டை வெளிநாட்டினரின் அவர்கள் சந்திக்கக்கூடிய நாளாகும். உங்களுக்கு தினமும் பெரிய நாள் தானே, பண்டிகை தானே? இல்லை, இன்று மட்டுமாய் என்ன? இந்த கிறிஸ்மஸ் நாள் இன்னைக்கு மட்டும்தான் உங்களுக்கு பண்டிகையா என்ன? நாலாபுறங்களிலும் தேசம் மற்றும் விதேஷ் அயல் நாட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் கல்ப விருட்சத்தில் பிரகாசித்தும் கொண்டிருக்கும் நட்சத்திரங்களாக தென்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சூக்ஷ்ம ரூபத்தில் அனைவரும் மதுவில் வந்து சேர்ந்துள்ளார்கள். அவர்கள் கூட அனைவரும் ஆக்கார ரூபத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் சாக்கார ரூபத்தில் கொண்டாடி கொண்டிருக்கிறீர்கள். கொஞ்ச பேர் பாபா முன்னாடி வந்து உட்கார்ந்து இந்த சாக்கார ரூபத்தில் கிருஷ்ணஸை நீங்கள் கொண்டாடிட்டுருக்கீங்க. ஆனால் மற்றவங்க ஆக்கார ரூபத்தில் சூக்ஷ்மத்தில் கொண்டாடிட்டுருக்காங்க. அனைவருடைய உள்ளங்களும் தந்தையினுடைய காட்லி கிஃப்ட் இறை பரிசனை பார்த்து குஷியில் நடனமாடிக்கொண்டிருக்கின்றன. பாப்நாதம் கூட அனைத்து சாக்கார ரூபத்தில் மற்றும் ஆக்கார ரூபத்தில் இருக்கும் குழந்தைகளை பார்த்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருப்பீர்களாக என்ற வாழ்த்துக்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். எப்பொழுதும் தில்குஷ் மிட்டாய், மனதை குஷிப்படுத்தக்கூடிய அந்த மிட்டாயை சாப்பிட்டு கொண்டே இருங்கள். மேலும் பிரார்த்தியின் பாடலை பாடிக்கொண்டே இருங்கள். நாடகப்படி பாரதவாசிகளுக்கு விசேஷமான பாக்கியம் கிடைத்துள்ளது. நல்லது. எல்லா டீச்சர்களும் பெரிய நாளை கொண்டாடினீர்களா? இல்லை, தினமும் கொண்டாடுகிறீர்களா? பெரிய தந்தையாவார். மேலும் நீங்களும் பெரியவர்களாவீர்கள். எனவே உலகத்தினருடைய பெரிய நாளுக்கு நீங்களும் மகத்துவம் கொடுக்கிறீர்கள். இதிலும் கூட நீங்கள் பெரிய சிறிய சகோதரர்கள் என அனைவருக்கும் உற்சாகத்தை ஊட்டுகிறீர்கள். எல்லா டீச்சர்களும் கவலை இல்லாத சக்கரவர்த்திகளாக ஆவீர்களாக. சக்கரவர்த்தி என்றாலே எப்பொழுதும் நிச்சயம் மற்றும் நசாவில் இருக்கக்கூடியவர்கள். ஏனெனில் நிச்சயம் வெற்றியாளராக ஆக்குகிறது. மேலும் போதை குஷில் எப்பொழுதுமே உங்களை வைக்கிறது. அந்த குஷினால் உங்களை பறக்க வைக்கக்கூடியது இந்த போதை. எனவே கவலையில்லாத சக்கரவர்த்தியாக இருப்பீர்கள் அல்லவா? இல்லை, ஏதாவது கவலை இருக்கிறதா என்ன? சேவை எப்படி அதிகரிக்கும்? நல்ல நல்ல மாணவர்கள் எப்போது வருவார்கள்? வருவார்களா இல்லையா என தெரியவில்லையே. எதுவரை சேவை செய்ய வேண்டியதாக இருக்கும் இவ்வாறு யோசிப்பதில்லையே. யோசிக்காதவராக ஆகும்போதுதான் சேவை அதிகரிக்கும். யோசிப்பதனால் சேவை அதிகரிக்காது. யோசிக்காதவராகி புத்தியை சுதந்திரமாக வைத்தீர்கள் என்றால்
தந்தையின் சக்தியை உதவியின் ரூபத்தில் அனுபவம் செய்வீர்கள். யோசிப்பதிலேயே புத்தியை பிஸியாக வைத்தீர்கள் என்றால் தந்தையின் டச்சின் தந்தையின் சக்தியை கிரகிக்க முடியாதவர்களாக ஆகிவிடுவீர்கள். பாபா மற்றும் நான் கம்பைண்டாக, அதாவது இணைந்திருக்கிறோம். சேவிப்பவர் மற்றும் செய்வதற்கு கருவியாக இருக்கக்கூடிய நான் ஆத்மா இதைத்தான் யோசிக்காதவர் என்று சொல்லலாம். ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்கிறோம். அவர் செய்ய வைக்கிறாரு, நான் செய்யக்கூடியவன். அப்போ எதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது ஒருவரின் நினைவு என்று கூறுவார்கள். சுப சிந்தனையில் இருப்பவர்களுக்கு ஒரு பொழுதும் கவலை ஏற்படுவதில்லை தானே? கவலையே ஏற்படாது. எங்கு கவலை இருக்கிறதோ அங்கு சுப சிந்தனை இல்லை. மேலும் எங்கு சுப சிந்தனை இருக்கிறதோ அங்கு கவலை இல்லை. நல்லது. நாலா புறங்களில் காட்லி கிஃப்டிற்கு அதிகாரியான பெரியதிலும் பெரிய தந்தையன், பெரியதிலும் பெரிய பாக்கியவான் ஆத்மாக்கள், ஆதி பிதாவிற்கு சதா துணையாக இருக்கும் ஆதி ஆத்மாக்கள், சதா பெரியதிலும் பெரிய தந்தை மூலமாக அன்பினுடைய நல்வாழ்த்துக்கள், அழிவற்ற வரதானத்தை பெறக்கூடிய அனைத்து சாக்காரி ரூபத்தில் இருக்கும் மற்றும் ஆக்காரி ரூபத்தில் இருக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் மனதை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய இந்த தில்குஷ் மிட்டாய், இந்த இனிப்புடன் கூடவே அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம். என்றைய வரதானம் ஞானத்துடன் கூடவே குணங்களை வெளிப்படுத்தி முதல் நம்பரில் வரக்கூடிய அனைத்து குணங்களிலும் நிரம்பியவராகுக. விளக்கம்: தற்சமயத்தில் நீங்கள் உங்களுக்குள் விசேஷமான கர்மம் செய்வதன் மூலமாக குணங்களில் வள்ளலாக ஆக வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே ஞானத்தின் கூடவே குணங்களையும் வெளிப்படுத்துங்கள். நான் சதா குணமூர்த்தியாக ஆகி அனைவரையும் குணமூர்த்திகளாக, குணம் நிறைந்தவர்களாக ஆக்குவதற்கான விசேஷமான காரியம் செய்தே ஆக வேண்டும் என்ற இந்த சங்கல்பத்தை வையுங்கள். அப்பொழுது வீணானவற்றை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் அல்லது செய்வதற்கான நேரமே இருக்காது. மற்றவர்களை பார்ப்பதற்கு பதிலாக பிரம்மா தந்தையை பின்பற்றிப்படியே ஒவ்வொரு நொடியும் குணங்களை தானம் செய்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் எல்லா குணங்களிலும் நிறைந்தவராக ஆவது மற்றும் ஆக்குவதில் எடுத்துக்காட்டாக ஆகி முதல் நம்பரில் வந்துவிடுவீர்கள். ஸ்லோகன்: சைலன்ஸ் பவர், அமைதியின் சக்தி மூலமாக நெகட்டிவை பாசிட்டிவாக மாற்றுவதுதான் மனசா சேவையாகும். இன்றைய முழு நாள் அன்பில் மூழ்கியிருப்பதற்கான இந்த பாயிண்ட்ஸ் நம்ம கேட்கலாம். லவ்லியின் ஸ்திதியை அனுபவம் செய்வதற்கான பாயிண்ட். இந்த பரமாத்மா அன்பு எப்பேற்பட்ட சுகத்தை அளிக்கக்கூடிய அன்பென்றால் இந்த அன்பில் ஒரு நொடி கூட மூழ்கிவிட்டீர்கள் என்றால், இந்த அன்பில் ஒரே ஒரு செகண்டு நீங்கள் மூழ்கி போயிட்டீங்கன்னா அநேக விதமான துக்கங்களை மறந்து விடுவீர்கள் மற்றும் எப்பொழுதற்குமான சதா காலத்திற்காக சுகத்தின் ஊஞ்சலில் ஊஞ்சலாடுவீர்கள். நல்லது. ஓம் சாந்தி.